ஞானேஸ்வரியில் அத்தியாயம் 11 ஸ்லோகம் 4 மூன்றாவது நாள் தொடர்ச்சி. ஆக்சுவலி எனக்கு எலிஜிபிலிட்டி தான் காட்டுன்னு ஒரு நாள், அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி இல்லாதவனுக்கெல்லாம் நீ காட்டிடுவே அதனால நீ எனக்கு காட்டிடுவேன்னு ஒரு நாள், அப்புறம் இன்னைக்கு எனக்கு எலிஜிபிலிட்டியே இல்லைன்னாலும் எனக்கு வந்து எலிஜிபிலிட்டியை நீயே கொடுத்துட மாட்டியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடித்த உடனே பகவானுக்கு அதிபயங்கரமான பிரேமையில், பிரேமைனாலே மிருதுகு தானே அப்படின்னா, சில சமயங்களில் பிரேமைக்கும் ஆவேசம் கொண்ட பிரேமை வந்துடும் போல. அந்த மாதிரி அவன் சொல்ல 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 பேச பேச, ஏன்னா இந்த ஞானம் இந்த பகவத்கீதை இதெல்லாம் கண்ணன் எதுக்காகங்க கொடுத்துருக்கான் நமக்கு? எல்லாத்தையும் நாமளும் கற்றுக்கிட்டு நானைக்கும் தெரியும்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிறதுக்காகவா, இல்லை எல்லா இடத்துலையும் போய் பிரவச்சனம் பண்ணுறதுக்காகவா? ஒவ்வொரு விஷயம், கீதையில் உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசையில் அல்லவா கண்ணன் இதையெல்லாம் சொன்னான். ஆனால் அந்த ஆசையிலே இப்போ கண்ணன் வெளிப்படுத்துகிறான், சாரி அர்ஜுனன் வெளிப்படுத்துகிறான் கண்ணன்ட்ட, நான் அந்த விஸ்வரூபத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் வந்து பிரம்மானுபவத்தை நான் பெற வேண்டும்னு அர்த்தம். பிரத்யட்சமாக அந்த பிரம்மானுபவத்தை நான் பெற வேண்டும் கண்ணா அப்படிங்கிறான். சரியா, அந்த பிரம்மானுபவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் என்பதை எனக்கு பிரத்யட்சமாக காட்ட மாட்டாயா அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒரு வழக்கத்தில் உண்டு, சக்தி பாட் தீக்ஷா அப்படின்னு ஒன்று இருக்கான். குரு வந்து அப்படி நெத்தி போட்டு அப்படி தலையை வச்சுட்டு இப்படின்னாருன்னா அவன் அப்படியே தன்னை பிரம்மமாக உணர்வான். சரியா, அது சக்தி பாட் தீட்சைன்னு பேர். பட் அதுக்கப்புறம் அகெயின் அவன் வந்து அந்த உண்மையை உணர்ந்து ரியலைஸ் பண்ணி அவனை பிரம்மமாகிவிட வேண்டும் என்பது ஒரு கதையாக சொல்லப்படும். அந்த மாதிரி இந்த விஸ்வரூபத்தை காண்பதிப்பதன் மூலமாக ஒரு சில நேரத்திற்கு உன்னை விஸ்வமாகவே செய்து வைக்கின்றார், பிரம்மமாகவே இப்போது நம்ம எல்லாம் செய்து வைக்க போறார். ஆக்சுவலாக அர்ஜுன் யாரு நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், நம்ம தான். ஸோ அந்த அர்ஜுனன் மேல் கொண்ட பிரேமைன்னு இங்கே நான் சொல்ல வரல, நம்ம மேல் கொண்ட பிரேமையினால் நமக்கு இந்த ஆசை வந்துடுச்சுன்னு கண்ணனுக்கு தெரிஞ்ச உடனே அந்த கண்ணன் விஸ்வரூபத்தை காட்டுகின்றான். விஸ்வரூப தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் சக்தி பாட் தீட்சா மாதிரி நமக்கு பிரம்மானுபவத்தையே கண்ணன் நேரடியாக அப்படி தொட்டு கொடுக்குற மாதிரிங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை கேட்ட உடனே பிரேமையில் பொங்கி போய் கண்ணன் அதை காட்டுகின்றான். இதை காட்டுறதுக்கு முன்னாடி முதல்லலாம் அந்த 9வது அத்தியாயத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசும்போது டே லிசன் பண்ணுறா, அட்டன்டிவாக இருறா, ரொம்ப முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவார். இங்கே வந்து எங்கள் பிரேம உச்சிக்கு போயிடுச்சு, அவன் லிசன் பண்ணுறானா லிசன் பண்ணலையா, அட்டன்டிவாக இருக்கானா இல்லையா அப்படின்னு கூட என்ஷூர் பண்ணாமல் ஐயோ பிரம்மானுபவத்தை கேட்டு விட்டானவனுக்கு கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு கடகடான்னு ஆரம்பிச்சிடுறாரு இல்லையா. அதை நான் படிக்கப் போகின்றேன், நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். நீர் காட்டப்போகும் விஸ்வரூபத்தை பார்க்கத்தக்க யோக்கியதை எனக்கு நீர் செய்து தர வேண்டும். உம்முடைய விஸ்வரூபத்தை பார்க்கும்படியான சாமர்த்தியம் என் கண்களுக்கு இருக்கிறது என்று நீர் நினைத்தால், விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று எனக்கு இருக்கும் ஆசையை நீங்கள் தான் பூர்த்தி செய்து வைக்க வேண்டும். சோ சிம்பிள். ஸோ நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன், இன் கேஸ் உங்களால் எனக்கு எலிஜிபிலிட்டி இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினா கூட அந்த எலிஜிபிலிட்டியை நீங்களே எனக்கு கொடுத்த அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டிட மாட்டீங்களா அப்படின்னு சேர்த்து கேட்டு முடிச்சாச்சு. அண்ட் நவ் அந்த கண்ணன் பிரேமை இப்படி ஒரு பழுதும் சொல்லாத வண்ணம் அந்த அர்ஜுனன் ஒரு விஜ்ஞாபனம் அப்படின்னா கேள்வி கேட்கவே, விஜ்ஞாபனம் செய்யவே, அந்த சத் குணைஸ்வரிய சம்பந்தனான ஸ்ரீகிருஷ்ணன், அது நம்ம ஞானதேவருக்கு அந்த கண்ணனை வர்ணிக்கிறதுனா கொல்ல பிரியம், ஷட் குண ஐஸ்வர்ய சம்பந்தனான ஸ்ரீகிருஷ்ணன். ஸோ ஐஸ்வர்யம்னா எல்லா சொத்து அப்படின்னு சொல்லும், ஷட் குண குணங்களின் ஐஸ்வர்யமான, ஷட் குணங்களின் ஐஸ்வர்யமான சம்பந்தனான, அதற்கு சொந்தக்காரனான ஸ்ரீகிருஷ்ணன் இவ்வளவு தூரம் அவன் விஞ்ஞாபனம் செய்வதை பொறுக்க முடியாதவராக போனார். அவன் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பொறுக்க முடியலை, ஐயோ கேட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கிறதுக்காக பரபரத்து நிற்கிறார். ஸ்ரீகிருஷ்ணன் கிருபை இன்னும், கிருபை என்னும் அமிர்தத்தால் நிறைந்த மேகமாகவும், எங்க அடுத்து நம்ம ஞானதேவருக்கு ஒருத்தான எக்ஸாம்பிள் சரியா, கிருஷ்ணன் அமிர்தத்தால் நிறைந்த மேகமாகவும், அர்ஜுனன் இந்த மேகத்தை நெருங்கி வந்த விர்ஷா காலமாகவும், கிருஷ்ணன் கோகிலமாகவும், அர்ஜுனன் வசந்த காலமாகவும். ஃபஸ்ட்டு வந்து அமிர்தமே நிறைந்த மேகமாக கண்ணனா, வர்ஷா காலமாக அர்ஜுனனா, ஏன்னா அது ரெண்டும் சேர்ந்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக மழை பொழியும் இல்லையா. ஸோ அந்த நெக்ஸ்ட்டு வந்து கோகிலமாகவும், கர்ணன் கோகிலமாகவும், அர்ஜுனன் வசந்த காலமாகவும்,
இருந்தார்கள். ஏன்னா வசந்த காலம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே பூக்கள் பூக்கும், அதனால இந்த ரெண்டும் நெருங்கி வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றாரு. பூர்ணச்சந்திரனை கண்டு பொங்கும் பார்க்கடல் போலே ஸ்ரீகிருஷ்ணன் அர்ஜுனுடைய ஆரத்தியை பார்த்து இரண்டு மடங்காக விருத்தி அடைந்து பிரேமையினால் பொங்க தலைப்பட்டார். ஸோ நெக்ஸ்ட், சந்திரனை பார்க்கும்போது பொதுவாக எல்லா கடலுமே பொங்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பார்க்கடல் பொங்குவதை போன்று பிரேமையின், அர்ஜுனுடைய பிரேமையை பார்த்து ஏற்கனவே அவர் பொங்கிட்டு இருக்காரு அன்பில், இப்போ அவனுடைய பிரேமையும் சேர்த்து பார்த்துட்டாரா, அதனால இரண்டு மடங்காக பொங்க தலைப்பட்டார் பிரேமையினால் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. அப்படி அர்ஜுனன் விஷய சாரிங்க, ஆக்சுவலி திடீர்னு நெட்டு கட் ஆகிட்டு வந்தது, அதனால் இடையில் தடை ஏற்பட்டது, அதனால் மன்னிக்கவும். ஸோ நம்ம எங்கே இருந்தோம்? ஹார் பார் என்று கிருஷ்ணன் கர்ஜிக்கின்றான் என்று சொன்னேன். அதாவது விஸ்வரூபத்தை காட்டியாச்சு, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே காட்டியாச்சு அப்படின்னு சொன்னோம். இப்போ நான் விஸ்வரூபம்னா என்ன சொல்லியிருக்கேன், நமக்கெல்லாம் பிரம்மா அனுபவத்தை கண்ணன் கொடுத்து விட்டான்னு அர்த்தம். நமக்கு அந்த கெப்பாசிட்டி நம்ம பார்க்குறோமா இல்லையான்னு கூட என்ஷூர் பண்ணிக்காமலே அவர் கொடுத்து விட்டார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஒரு விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டும் என்று அர்ஜுனன் ஆசைப்பட்டான், கிருஷ்ணன் உலகமெல்லாம் விஸ்வரூபமாகவே செய்து வைத்தார், மாறிட்டார். ஸ்ரீகிருஷ்ணன் மிக்க ஔதாரியம் உள்ளவராதலால் யாசகன் எவ்வளவு கேட்பானோ அதற்கு 1000 மடங்காகவும் தன் சொத்து முழுவதையும் கூட கொடுத்து விடுகிறது என்று நியமம் பூண்டவராக அல்லவா இருக்கின்றார். ஸோ ஔதாரியம்னா கருணை அன்பு என்ன வேணா வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு யாசகன் கேட்டுட்டான் அப்படின்னு சொன்னா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 5 ரூபா கொடுப்பீங்க? 10 ரூபா கொடுப்பீங்க? நீங்க நம்ம சொத்து முழுவதுமா எழுதி கொடுக்க முடியும்? பட் கிருஷ்ணனின் பிரேமை எப்படி இருக்கின்றது என்றால், கேட்டுட்டான், அவன் கேட்டதான் 5 ரூபான்னா நான் 5 கோடி கொடுப்பேன். ஏன், எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துருவேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த பிரேமையை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வர்ணனை இங்கே எவ்வளோ அழகாக இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளணும். சச் இஸ் தி லவ் ஆஃப் காட் அப்படின்றத நம்ம ரியலைஸ் பண்ணணும், சரியா? துடிக்கின்றான் கண்ணன், 1 செகண்ட் இவன் கிட்ட வரமாட்டானா, என் அனுபவத்தை இவன் பெறமாட்டானா, இப்படி அஞ்ஞானத்தில் சிக்கண்டு வருந்துகின்றானே என்று துடித்து கொண்டிருக்கின்ற அந்த கண்ணனின் பால் குழந்தையானது அந்த கண்ணனை நோக்கி வந்துவிட்டேன் என் தாயே என்று சென்றால் அந்த தாய் எப்படி பொங்குவாளோ அப்படித்தான் இங்க காட்டியிருக்காங்க. சொத்து முழுவதையும் கூட கொடுத்து விடுகிறது என்ற நியம் பூண்டவராக இருக்கிறார். ஆதிசேஷனுடைய 2000 கண்களையும் ஏமாற்றி வேதத்தையும் மோசம் செய்து லக்ஷ்மிக்கு கூட காட்டாமல் பகவான் எந்த ரகசியத்தை தன் அந்தராத்மாவிலேயே வைத்து காப்பாற்றி வந்தாரோ, அந்த ரகசியத்தை அநேக விதங்களாய் வெளிப்படுத்தி விஸ்வரூபத்தை காட்டி வைத்தல் என்னும் வேலையை ஸ்ரீகிருஷ்ணன் செய்ய தொடங்கினபடியால் அர்ஜுனன் என்றால் நம்மதான், நாம் எல்லாம் பாக்கியம் அதியுக்தமமானது, நம்முடைய பாக்கியம் அதியுக்தமானது என்றும் அளவற்றது என்றும் சொல்ல கண்டிப்பாக சொல்லித்தானே ஆகணும், சரியா? என்ன சொல்லியிருக்காரு, கூடவே இருக்கின்ற ஆதிசேஷனுக்கு கூட காட்டாததை, கூடவே இருந்த லக்ஷ்மிக்கு காட்டாததை வேதத்துக்கு கூட வாயால சொல்ல முடியலைங்க.
அது என்னால் இதற்கு மேல் சொல்ல முடியவில்லை என்று வாய்மூடி போன அந்த வேதத்துக்கு கூட தெரியாததை இங்கே கண்ணன் அர்ஜுனனுக்காக என்றால் நமக்காக தன் விஸ்வரூபத்தை அப்பட்டமாக ரகசியங்களுக்குள் ரகசியமாக போற்றி வைத்திருந்த அந்த விஷயத்தை நமக்காக எடுத்து காட்டுகின்றான். ஆதலால் அத்தியுத்தமமான பாக்கியம் செய்தவர்களாக நாம் இருக்கின்றோம் என்ற விஷயத்தை கண்டிப்பாக நம்ம மறுக்க முடியாது என்பது உண்மை. விழித்துக் கொண்டிருக்கும் ஒருவன் நித்திரை வசப்பட்டு போய் சொப்னம் காணும் போது அவனே அந்த சொப்னத்தில் காணப்படும் சர்வ வஸ்துக்களாயும் அமைந்து நிற்பது போலே ஸ்ரீகிருஷ்ணன் இந்த விஸ்வரூபத்தில் காணப்பட்ட அநேக ரூபங்களாக நின்றார். ஆக்சுவலா பாருங்க, நம்ம ஹையர் நாலேஜ பேசும்போது பரபிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னா சொப்னத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் பரபிரம்மத்தை புரிஞ்சுக்க முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சமீப காலமாக நாம் அது மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். என்ன, தூங்கிட்ட பிறகு ஒரு ஸ்வப்னம்னு வருது, வந்த மாத்திரத்துல பிரபஞ்சமாக உருமாறியது யார்? அங்கே தெரிகின்ற ஆயிரம் ஆயிரம் ரூபங்கள், மலைகள், கொடிகள், மிருகங்கள், பட்சிகள், பழங்கள் என அத்தனையும் யார் என்றால் தூங்கியவனின் மனோவிருத்தியை கொண்டு உருவான மாய சொரூபம் அல்லவா அந்த கனவு. அங்கே இருப்பது அனைத்தும் கனவு கண்ட அவன் மனதின் ஒரே விருத்தி அல்லவா? ஒருவன் ஒருத்தனோட பேசிக்கலாம், கேள்வி கேட்கலாம், அவன் பதில் சொல்லலாம். கனவுல படுத்து தூங்கியவன் தான் கேள்வியும் கேட்கின்றான், அந்த தூங்கியவனே தான் அந்த கேள்விக்கு பதிலும் சொல்லுகின்றான் அல்லவா? சோ சச்ச ஒரு பிகஸ்ட் ட்ரூத், ஒரு பிரம்மஸ்வரூபத்தை பிரம்மஞானியாக மாறுவதற்கு ஸ்வப்னம் என்பது மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சொப்னத்தை மட்டும் டீப்பா டீட்டெயிலா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க பிரம்மமாகவே மாறிவிடுவீர்கள் என்று கூட சில வேதங்கள் கூறுகின்றன என்றால் அது மிகையாகாது. அந்த மாதிரி அந்த எக்ஸாம்பிள இங்க விஸ்வரூபத்தை கண்ணன் காட்டுகின்றான் அப்படிங்கறது எப்படி இருந்ததுன்னா, எப்படி சொப்னம் காணும் போது நீ ஒருவனே பலவாக தோன்றினாயோ அப்படி இங்கே கண்ணனே விஸ்வரூபமாய் மாறி நின்றான் அப்படிங்கிற விஷயத்த வர்ணித்திருக்கிறாரு. அனைத்து அதாவது காணப்படும் சர்வ வஸ்துக்களாகவும் அமைந்து நிற்பது போலே, சொப்னம் காணும் போது எப்படி ஒருவனே அனைத்து வஸ்துக்களாகவும் அமைந்து நிற்பது போலே கண்ணன் இந்த விஸ்வரூபத்தில் காணப்பட்ட அத்தனை ரூபங்களாகவும் நின்றார். அப்படி காலதாமதமின்றி தன் சுரூபத்தை விரித்து காட்டி ஸ்தூல திருஷ்டி என்னும் திரையை விலக்கி வைத்தார். ஆக்சுவலி வி கெனாட், இப்போ நம்ம வந்து விஸ்வரூபத்தை அனுபவிக்க போறோம் இல்லையா, எதை வச்சுன்னா சூட்சும திருஷ்டியை கொண்டு நாம் அனுபவிக்கணும். கண்ணன் அங்க காட்டிட்டு இருக்கான், காட்டுறத நீங்க பாவனையில அனுபவிக்க போறீங்க. பட் அப்கோர்ஸ் நீங்க கீதையில எனக்கு வந்து அடுத்து ஸ்லோகங்கள்ல இன்னொரு கண் ஒன்று கொடுப்பாரு, டே இந்த கண்ணுக்கு தெரியாதுரா, அந்த கண்ணை நான் உனக்கு தர்றேன் வச்சுக்கோ பார் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா சூக்ஷ்ம திருஷ்டியை கண்ணன் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் தருகின்றார் என்ற அர்த்தம். அந்த திருஷ்டியின் வாயிலாக நாம் இப்போது பிரம்மானுபவத்தை பெறப்போகின்றோம் என்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ ஸ்தூல திருஷ்டியை விலக்கி வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் வி கெனாட் சீ த்ரூ தீஸ், ஏன்னா பிரம்மத்தை நம்ம சூட்சமமாகத்தான் அனுபவிக்க வேண்டும், ஏனென்றால் பிரம்மமே சூட்சமம் அல்லவா? அது ஸ்தூலம் இல்லை, இல்லை ஸ்தூலங்கிறது ஒன்றுமே இல்லையே, அது எதுவுமே இல்லையே, அந்த சூட்சமே ஸ்தூலமாக இருப்பது போல் தெரிகின்றது என்பதுதானே உண்மை. அதனால் விலக்கி வைத்தார். சுருங்கி சொல்வை மகளில் தன்னுடைய யோக சம்மத்த அனைத்தையும் வெளிப்படுத்தி வைத்தார். ஆனால் இந்த அர்ஜுனன் இதை பார்ப்பானா பார்க்க மாட்டானா என்பதை விசாரியாமலே மிக்க ஸ்னேகபாவத்துக்கு வசப்பட்டவராகி ஸ்ரீகிருஷ்ணன் திடீரென்று பார் பார் என்று சொல்லிவிட்டார். ஆக்சுவலி பாரு பாருன்னு கண்ணனை விஸ்வரூபத்தை காட்ட போறாரு அப்படின்னா நீங்க எல்லாரும் அப்படியே கண்ணை விழிச்சுட்டு போய் பார்த்துட்டு இருக்கீங்க, ஆஹா காட்ட போறாரு காட்ட போறாருன்னு. அவர் காட்ட ஆரம்பிச்சிட்டார், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியுதா இல்லையான்னு கூட அவர் காட்ட ஆரம்பிச்சிட்டாரு பிரேமையின் வசத்தினால். அதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருவாரு, அடே இந்த கண்ணை வச்சு பார்க்காதீங்கடா, நான் ஒரு கண்ணு தரேன், அந்த கண்ணை வச்சு பாருங்க என்று சொல்லிய பிறகு மீண்டும் இந்த விஸ்வரூபத்தை நாம் அனுபவிப்போம். அது அடுத்த ஸ்லோகத்திலே தொடர்கின்றது.